வெல்கம் டு பாப்பிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன டிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, 100 கிராம் வறுத்த சேமியா எடுத்துப்போம். முட்டை 4, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு வல்லாரி கட் பண்ணது, மல்லிகீரை, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேரட்டு சீவுனது, முட்டைக்கோஸ் இப்படி கட் பண்ணிக்கணும். இது பிரியாணி மசாலா, இது கொஞ்சம் மட்டன் மசாலா, மிளகாத்தூள், உப்பு, ஆயிலு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சு சூடானோன்னு ஆயில் ஊற்றிக்கணும். இது வந்து ரைஸ் இல்லாமல் சேமியா மட்டும் வச்சு பிரியாணி செய்கிறது. ஆயில் வந்து கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கலாம், ஒரு 200 மில்லி ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் இப்போ சூடாயிடுச்சு. இதில் எடுத்து வச்ச அந்த பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ ஒன்று வச்சுருக்கேன், அதெல்லாம் எடுத்து போட்டுக்குவோம். இதெல்லாம் போட்டால் இந்த பிரியாணி வாசனை கொஞ்சம் நல்லா வரும். பொரிஞ்சிருச்சு. இது வந்து ஜாதிக்காய் ஒன்று, இப்போ கட் பண்ண வெங்காயத்தை அதில் போட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் வரும். கொஞ்சம் உப்பு போட்டு வேக விட்டுறணும். அதுக்கு தேவையான உப்பை இதிலே போட்டுருவோம் முன்னாடியே. அந்த முட்டைக்கோஸ், கேரட்லாம் போடுவோம்ல, அதுக்கான அளவு சேர்த்தே போட்டுட்டேன் இதில். இப்போ நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. பாருங்க, நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சது, அதில் 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணோடனே நல்லா ஸ்மெல் நல்லா வருது. இப்போ கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை போட்டுக்குவோம். புதினா, மல்லித்தழை நல்லா பொடியை அப்படி நறுக்கி போட்டுக்கணும். பெருசாக போட்டிங்கன்னா நார் நாராக இருக்கும். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, இது டீஸ்பூன் அளவு தான். இப்போ மட்டன் மசாலா 2 ஸ்பூனு, பிரியாணி மசாலா 1 ஸ்பூனு,
நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ முட்டைக்கோஸ் எடுத்து போட்டுக்குவோம். ரெண்டு பொடி முட்டைக்கோஸ் போட்டால் போதும். நான் கொஞ்சம் நிறையா கட் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் பாக்கி வச்சுருவோம். இப்போ முட்டைக்கோஸ் கொஞ்சம் வெந்துடுச்சு. இப்போ கேரட்டை ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா கேரட் வந்து அரை வேக்காடு அண்டை பரவாயில்ல, முட்டைக்கோஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா வேகணும். அதனால் முட்டைக்கோஸ் வெந்தோடனே இப்போ கேரட் எடுத்து போட்டாச்சு. கேரட் அவ்வளோதையும் போட்டுக்கோங்க. கேரட் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி இப்போ கேரட்டும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இதை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிட்டு இதுலேயே நான் முட்டை உடச்சி ஊற்றுறேன். உங்களுக்கு இது மாதிரி சிரமமாக இருந்தால் நீங்கள் தனியாக தவா வச்சு அதில் முட்டை இந்த மாதிரி உடச்சி ஊற்றி கிண்டி எடுத்துக்கலாம். அதை விட ஈஸியான வேலை இதுதான். இதிலே முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். நாலு முட்டை வச்சுருந்தேன், நாலையும் ஊற்றிக்கணும். இதுக்கு பெப்பர்லாம் போட தேவையில்லை, ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம், அதனால் அந்த வெஜிடபிள்லாம் இருக்காது. முட்டை நாலு முட்டை ஊற்றியாச்சு. அதை அடித்து விட்டுட்டு இதுலேயே லைட்டாக கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கணும், ஏன்னா அந்த காய்கறியில் உள்ள உப்பு வந்து இதில் அவ்வளோக்கா சேராது. முட்டைக்கு தனியாக லேசாக உப்பு தூவி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போதைக்கு காய்கறியில் சேர்க்காம தனியாகவே இந்த முட்டையை அப்படியே கிண்டி வேக விடுங்க. நல்லா வெந்தோடனே தான் அந்த காய்கறி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அது வரையும் இப்படி தனியாக தான் வேக வைக்கணும். இப்போ கொஞ்சம் முட்டை வெந்துடுச்சு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ வந்து சேமியா 300 கிராம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து அதில் போட்டுக்குவோம். அந்த மிக்ஸ் பண்ண காய்கறி மேலேயே தான் போடுறேன், தண்ணியெல்லாம் ஒன்றும் நான் ஊற்றலை. அவசரப்பட்டு ஊற்றிடாதீங்க. இதிலேயே சேமியா நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சேமியாவில் வந்து வெஜிடபிள்ஸோட டேஸ்ட்டு உப்பு காரம் எல்லாம் ஒன்றா சேரும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நம்ம வந்து ரைஸில் செஞ்சால் லேட்டாகும். இது வந்து கெஸ்ட்டு வந்தால் குயிக்காக செய்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும், ஈஸியாக செய்யலாம். பிரியாணி டேஸ்ட் இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு கெஸ்ட்டு வந்தால் கூட வைக்கலாம். இல்லை பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒரு டிஃபன் மாதிரி இது கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நல்லா சேமியா வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. தண்ணி 1 கப்பு ஃபஸ்ட்டு ஊற்றிக்குவோம். இதுக்கு 1.5 கப்பு ஊற்றணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 1.5 கப்பு ஊற்றிக்கலாம்.
பார்க்கப்போ இப்போ மறுபடி ஊற்றிக்குவோம். இது வந்து தண்ணி நிறையா வச்சுட்டாக்கா வந்து பிசுபிசுன்னு போயிடும். ஏற்கனவே வறுத்த சேமியா நம்ம கடையில் வாங்கிறது, அதனால் தண்ணி இது போதும். இது வந்து பசுநெய், நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொல்லலை, ஆனால் இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு வேணும்னா பசுநெய்யை தனியாக அப்படி சூடு பண்ணிவிட்டு முந்திரி போட்டு நல்லா வேக விட்டுக்கோம். இது நம்ம அதில் ஆரம்பத்தில் போட்டால் வந்து நல்லா இருக்காது, இந்த மொறுமொறுன்னு இருக்காது. இது மாதிரி வறுத்து நெய்யோடு அப்படியே சேர்த்து ஊற்றி நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு தான் இந்த முந்திரி நெய் இதெல்லாம் ஊற்றுனா நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அப்படியே ரைஸில் பண்ண பிரியாணி மாதிரியே இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும், நமக்கே பார்க்க சாப்பிட்ணும்னு தோணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து இப்படியே சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்படி இப்படி நல்லா பார்க்க டிசைன் பண்ணி வைங்க. கெஸ்ட் வந்தால் கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.